ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்தியன் கோஸ்ட் கார்டிலேருந்து ஒரு ரெக்யூர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். டீட்டெயில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. லிங்க்கை யூஸ் பண்ணி டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ ஜாயின் பண்ணலாம். ஸோ இந்திய கடலோர காவல் படையிலேருந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஸில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்புறம் டீட்டெயில் எல்லாமே பார்க்கலாம். ஸோ மோஸ்டிங் ஃபோர் மேன் ஆஃப் தி ஸ்டோர். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டாக கேட்டிருக்காங்க. ஃபோர் மேன்ஸ் ஸ்டோருக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டெப்புடேஷன் பீரியடுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்மனெண்ட்டு ஒரு எம்ப்ளாயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கோஸ்ட் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்டிங் வந்து ஃபர் மேன் அண்ட் ஸ்டோர் குரூப் வந்து பி கனவு அனவுன்ஸ்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் 35,400 ரூபாயிலேருந்து 112,400 ரூபாய் வரைக்கும் இதற்கான ஸ்கேல் பே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த இடத்துல வந்து இதற்கான ஒரு பிளே ரெக்யூர்மெண்ட் இருக்குது, அதாவது எந்த இடத்துல போயிட்டு வேகன்சி இருக்குது அப்படின்ற டீட்டெயில் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வேகன்சி அப்படின்றது மென்ஷன் பண்ணல. ப்ளேஸ் ஆஃப் போஸ்டிங் ஆர் சப்ஜெக்ட் டு சேஞ்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பிளேஸை பொறுத்து அவங்களுக்கான வேகன்சி வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி என்னென்ன இருக்கணும் அப்படின் டீட்டெயிலாமே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த போஸ்டிங்க்கு 3 குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்களும் இந்த பணிக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி எக்கனாமிக் அண்ட் காமர்ஸ் ஆர் ஸ்ட்ராட்டஜிக்ஸ் பிஸ்னஸ் ஸ்டடீஸ் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இந்த ஒரு சப்ஜெக்ட் படித்தவங்க இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா பேச்சுலர் டிகிரி இன் எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் ஸ்ட்ராட்டஜிக்ஸ் படித்தவங்களும் டிப்ளமோ இன் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் அண்டு வேர்ஹவுஸ் மேனேஜ்மெண்ட் பர்ச்சேசிங் லாஜிஸ்டிக் பர்ச்சேசிங் ப்ராசஸிங் ரிகார்டிங் யூனிவர்சிட்டியில் ஸோ 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இந்த பணிக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். டிப்ளமோ கேண்டிடேட் பேச்சுலர் டிகிரி முடித்தவங்க மாஸ்டர் டிகிரி முடித்தவங்க இந்த பணிக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஸோ பயோடேட்டா பார்த்தீங்கன்னா இந்த கொடுத்துருக்காங்க. ஸோ நேம் ஆஃப் தி பிளாக் லெட்டர் உங்களோட பேர் வந்து பிளாக் லெட்டரில் கேபிட்டல் லெட்டரில் எழுதி ஸோ ப்ராப்பராக வந்து என்னென்ன கேட்டுருங்களோ அது எல்லாமே வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணணும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் சர்டிஃபிகேட், அது மட்டும் இல்லாமல் ஸோ டிப்ளமோ கேண்டிடேட் பேச்சுலர் டிகிரி மாஸ்டர் டிகிரி முடித்தவங்க அவங்களுக்கு சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணி ஸோ இந்த அட்ரஸுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுவும் டைரக்டர் ஆஃப் தி பர்சனல் SCSCOCP கோஸ்ட் கார்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் நேஷனல் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் நியூ டெல்லி 11001. ஸோ இந்த ஒரு அட்ரஸுக்கு அடுத்த 60 நாளைக்குள்ளே நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை அவங்க கையில் சேர்கிற மாதிரி நீங்கள் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனோட லிங்கோடு அட்டாச் பண்ணி பயோடேட்டாவும் இருக்குது. ஸோ அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் கீழே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான லிங்க் வந்து டிசம்பரில் அட்டாச் பண்ணுறேன். யாராச்சும் எலிஜிபிலிட்டி இருந்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ.